குடியரசு தினத்தை முன்னிட்டு 2024 ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்தது. பல்வேறு துறைகளில் தனி மனிதர்களின் சிறப்பான பணிகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. பத்ம விருதுகளுக்கு தேர்வானவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார். இந்த நிலையில் கலைத்துறையில் சிறந்த சேவையாற்றியதற்காக நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த டிசம்பர் 28 உடல்நலக் குறைவால் காலமானார். மறைந்த விஜயகாந்த் மத்திய அரசின் விருது பெற முழு தகுதியானவராக இருந்த போதிலும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பது அரசியல் நோக்கம் கொண்டதாக கருதப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இருந்து பாஜக வெளியேறிய நிலையில் பிற கூட்டணி கட்சிகளும் தங்களின் நிலைப்பாட்டை இன்னும் தெரிவிக்கவில்லை. எனவே தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முயற்சிப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திருச்சி விமான நிலைய திறப்பு விழாவுக்கு வந்த பிரதமர் மோடி மறைந்த விஜயகாந்த் குறித்து உருக்கமாக பேசினார். மேலும் நல்ல நண்பர் என்று தனது எக்ஸ்தல பக்கத்திலும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விருதின் மூலம் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க பாஜக முயற்சிக்கிறது என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.